வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஷோட கெஸ்ட் யார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இவரோட நடிப்பை நம்ம பல படங்களில் பல வேரியேஷன்ஸில் பார்த்துருப்போம். பார்க்கும் போதெல்லாம் நமக்கு தோணும், இவர் வந்து நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காரு, மேல் வீட்டு பையன், ஏன் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரியே இருக்காரு. பட் யார் இவர் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மெயினாக தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்படி ஒரு ஆக்டர், ரொம்ப வர்சிட்டியெல்லாம் நடிக்கக்கூடிய ஒருத்தர், ஆக்டர் வருண் அவர்கள். வணக்கம் ப்ரோ. ஹாய், வணக்கம். வெல்கம் டு மை ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நாங்கள் உங்களை நிறையா பார்த்துருக்கோம், போகன் இந்த மாதிரி நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ எல்கேஜி பண்ணியிருக்கீங்க. எல்கேஜி வந்து மிச்ச படங்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? எப்படி இருக்குது இந்த படம் எல்கேஜி? எல்கேஜி நான் சொல்ல வேண்டியது இல்லை, கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வேறு லெவலு லெவலில் இருக்குது. ஸோ நாங்கள் அதான் ஃபர்ஸ்ட்டு காலையில் 5 AM ஷோலாம் போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ செம்ம ரெஸ்பான்ஸ் அதை பார்த்து முடிச்சோடனே, அப்பா செம்மடா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்குது. எந்திரிச்சு நின்று கிளைமாக்ஸ், எண்டிங் முடியும் போது கிளைமேக்ஸ், இதில் அது ஒன்று தான் ஆக்சுவலி நாங்கள் பயந்துருந்தோம். அக்செப்ட் பண்ணுவாங்களா, இது பண்ணுவாங்களா, இல்லை ரொம்ப ப்ரீச்சிங் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் தான் யோசிச்சோம். அது முடிச்சுட்டு இது பண்ணும்போது கிளாப்ஸ்லாம் பண்ணும்போதே பரவாயில்ல, வேறு லெவலில் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது செம்ம ஹாப்பி தான். என்ன சிஎம்ஏ சுடுறாரு அப்படின்ற ஒரு பார்த்த என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி அதான், அது மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி மக்கள் என்னலாம் கேட்குறாங்களோ அதை வந்து கேட்டு இது பண்ணுற மாதிரி தான். பிளாக் ஷர்ட் வேறு போட்டிருந்தீங்க, அதுலேயே பல மீனிங்கள். ஓகே ப்ரோ, உங்களுக்கே ஏதாவது தோணுச்சா கான்ட்ரவர்சிஸ், ஐயோ என்னடா பார்த்துருப்பீங்க ஃபைனல் அவுட் பார்க்கும்போது என்னடா கான்ட்ரவர்சி வர்ற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சா? படம் ஃபுல்லாக இந்த மாதிரி கலாய்க்கும் போது இவர் கலாய்ச்சா ஓகேன்னு நீ ஒத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஓகே, ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இவர் என்ன ஒரு ட்ரெண்ட் செட் விளையாடுவாரு. ஒரு அவரோட ஜானர் ஆயிடுச்சு, அதனால செஞ்சுட்டேன். ஸோ உங்களுக்கு தோணுச்சா என்ன கதையெல்லாம் கேட்கும் போது ஐயோ இவ்வளோ கான்ட்ரவர்சி உள்ள இருக்கு அப்படின்னு? இல்லை, படமே அப்படிதான் எடுக்கணும் பண்ணதுனால ஐயோ அப்படின்னு யோசிக்கல. எடுக்கிறது படமே வந்து இதுதான், ஃபுல்லாக இது பண்ணி கலாய்ச்சி இது பண்ணி எடுக்கிற மாதிரி தான். ஆனால் இதில் ஒரு கதை இருக்கணும், கலாய்க்கிறது மட்டுமே இது இல்லை, கதையோட அது வர இதில் நம்ம இந்த மாதிரி ட்ரெண்டான மேட்ரு எல்லாமே போடணும் அப்படின்றது தான். இதுவே எல்லாருக்கும் தெரியும் பேசிக்லி என்ன பொலிட்டிஷியன்ஸ் இது பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியும், பட் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க இப்படி தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரோடு இது பண்ணுற சீனாக இருக்கட்டும், எதுவும் எல்லாருக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணுன்றது இதுதான் பண்ணுறாங்க, ஆனால் மறைமுகமாக பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஸோ அதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிய வச்சு, ஆமாடா இப்போ நம்மளாம் பார்க்கும்போது ஆமாம் இதை தான் பண்ணுவாங்க ஆனால் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, நீட்டாக அவன் சொல்கிறான் பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஒரு ரிலேட் பண்ணுறது தான். அது ஒரு கண்டிப்பாக கனெக்ட் ஒருத்தர் சொல்ற மாதிரி இருக்கு ஸ்கிரீன்ல இருந்து பாக்கல. சோ நல்லா கனெக்ட் ஆயிருந்தது ப்ரோ. ஸோ எல்கேஜி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நிறைய இப்போ ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த அரசியல் ஸ்பூஃப் இந்த மாதிரிலாம் வருதுல்ல, ஆக்சுவலாக என்னென்னா இப்போ அரசியல்வாதிங்க பொலிட்டிஷியனை பற்றி பேசுறது இந்த விஷயங்கள்லாம் வந்து கமர்ஷியல் வேல்யூ எல்லாம் ஓகே, பட் அது ஒரு ஹெல்த்தியான விஷயமா? என்னென்னா நிறைய பேர் கேட்குறது, இன்னும் நீங்கள் பாட்டுக்கு அரசியல்வாதிலாம் கலாய்கிறீங்க, இருக்கிறவங்க என்ன தைரியத்தில் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது ப்ரோ. இல்லை, அரசியல்வாதியை கலாய்க்கிறோம் இது அப்படின்றது இல்லை, அவங்க பண்ண ஒரு மேட்ரு, ஒரு ட்ரெண்டான மேட்ரு, அது ஒரு வைரலான இதை, அதை தான் நாங்கள் வந்து ஒரு இமிட்டேட் பண்ணி இது பண்ணோம். அண்ட் பேசிக்லி நிறைய மேட்ரு தெரியும் மக்களுக்கு, ஆனால் அதை காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதே இது அதை நம்ம வெளிப்படையாக இதான் மக்களுக்கே தெரியும், ஆமாம் இதான் இப்படி பண்ணுவாங்க இப்படிலாம் தான் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். அதை ஒரு ஒரு ஓப்பன் வேல காமிக்கும் போது அது ஒரு ஒரு கனெக்ட் ஒன்று ஏற்படுது. ஸோ எண்ட் ஆஃப் த டே இதுதான் இப்போ இருக்க சுச்சுவேஷன், அதுதானே இப்போ இருக்க பாலிடிக்ஸாக இருக்கட்டும், இப்போ இருக்க ஒரு இதுவாக இருக்கட்டும், அதுதானே இதை நம்ம மாற்றணும் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இல்லை, பட் இப்படி மாறுச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணி ஸோ நம்ம இந்த படத்தை பார்த்து நீங்க திருந்தி இது பண்ணி நீங்க மாறி அது ஆகும் ஆகாதான்றது இல்லை, அதுக்கும் நம்ம படம் எடுக்கல. ஸோ அதான் ஒரு நல்ல மெசேஜோட சொல்லி இது பண்ணி இது பண்ணணும், அந்த கரப்ஷனா இருக்கட்டும், குழந்தைங்க இதுக்கு நீங்க அந்த இது இது பண்ணாம ஆப்வியஸ்லி இல்லை, இப்போ வர ஜென்ரேஷன் தானே இப்போ லைக் ஃபியூச்சர்ல மாற்ற போறாங்க. ஸோ
ஸோ அந்த மாதிரி ஒரு 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 ரிலேட்டிபிலிட்டிலாம் கொண்டு வந்து ஸோ அவ்வளோ வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பட் அது வருமானன்றது கேள்விக்குறி தான். ஸோ அந்த மாதிரி படமே வந்து தியேட்டரில் போயிட்டுருக்கலே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமாக பேசப்படுது சோஷியல் மீடியாவில். சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் பசங்க எடுத்து போடுறாங்க, டேய் இதாண்டா அப்படி தாண்டா இருக்குது கிளைமேக்ஸ்ன்ற மாதிரி. ஏன்னா அவ்வளோ ஒரு நீங்கள் வர்ற சீன்ஸ்லாம் வந்து செம்மையான சில விஷயங்களாக இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் பார்க்கும்போது என்னென்னா கிளைமேக்ஸில் அவ்வளோ சீரியஸாக பேசுறது, இதில் என்ன நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வி கேட்பாங்களோ அதான் கேட்டேன். எல்லா இதுவும் இப்படிதான் இருக்கீங்க நீங்க, அது ஒரு அவுட் பர்ஸ்ட் இதுலதான் இது பண்ணி கேட்டது. சோ அதான் அதோட ரிப்ளை தான் வந்து அவரு குடுக்கற இது வந்து வந்து மக்கள் இப்படி இல்லடா, நீங்க மக்கள் இப்படி இருக்கிறதுனால தான் நாங்கெல்லாம் இப்படி இருக்கோம், ஸோ நீங்க மாறினீங்களா, நீங்க மாறினீங்கன்னா நாங்களும் தான் மாறுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல தான் இருக்குமோ தவிர. ஸோ ஒரு மக்களை இப்போ மக்கள் கேட்க முடியாத கேள்வி அது ஒருத்த அவுட் பர்ஸ்ட் ஆகி கேட்கறது தான் என்னோட இது. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு மக்களோட இதுல இருந்து கேக்குறது தான். ஏஎல் விஜய் சார் ஃபர்ஸ்ட் வர்க் பண்ண போறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அங்கிளுக்கு ரொம்ப க்ளோஸ் விஜய்னா, ஸோ அதனால அப்போ வந்து இந்த மாதிரி இருந்தாங்க. நான் சும்மா வந்து பாக்குறேன், நான் ஒரு அப்சர்வ் பண்றேன் நான் என்னெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி. அப்போதான் வந்து தலைவா படம் ஷூட் நடந்துட்டு, ஸோ அங்க போயிட்டு எப்படி பண்றாங்க விஜய் நல்லா எப்படி பண்றாங்க அப்படின்னு. என்ன கத்துக்கிட்டீங்க விஜய் சார்? என்ன கத்துக்கிட்டேன், அவரு வேற லெவல்லு அப்படி இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு எதுவுமே டான்ஸாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் வேறு லெவலில் பண்ணுவார் அவர். என்ன பண்ணாலுமே பேசினாலே அடே இப்படி இப்படி திரும்பி ஒரு இதுவே வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ரொம்ப செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அதான் நீ ஏன் சும்மா பார்த்துட்டு இருக்க, இது பண்ணுற நடி நீ, நீ உனக்கு இது தானே ஆகணும், வா சும்மா பண்ணு சின்னதாக பண்ணு நீ அப்படின்னு சொல்லி. ஏஎல் விஜய் சார் ஓகே ஓகே இப்போ அப்படியே பண்ணு பார்த்துக்கலாம்னு சொல்லி. ஸோ அதில் தான் அப்படி தான் இது பண்ணுது. ஓகே அப்படியே லைட்டாக அப்போ தான் அதில் என்ட்ரி கொடுத்தீங்க? ஆமாம் இல்லையா, என்ட்ரி கொடுத்தேன். அதில் பண்ணுற மாதிரி ஐடியாவே இல்லை. ஓகே ஸோ நம்ம ஒரு ஏடி மாதிரி போய் சும்மா அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இதில் தான் போனேன். அதனால் இப்படி பிடிச்சி வச்சு பண்ணி இதுலேருந்து ஆரம்பிக்கிட்டோன்னு சொல்லி விஜயனா தான், விஜயனா படத்தில் தான் பிள்ளையார் சொல்லி விஜய் விஜயனா விஜய் விஜய் ரெண்டு காம்பினேஷனில். ஓகே இது நீங்கள் பார்த்த வரைக்கும் என்னென்னா இப்போ ஏஎல் விஜய் சார் வந்து ஸ்கிரிப்டில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் தலைவா தொடர்ந்து இப்போ தலைவி ஜெயலலிதா அம்மாவுடைய பயோகிராஃபி ஃபுல்லாக எடுக்கிறது. ஸோ டைட்டில் தலைவா தலைவி, ஸோ பார்க்கும் போதே பயங்கரமாக இருந்தது. உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெண்டான மேட்ரு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். ஆக்சுவலி அந்த அவர் தான் ஒரே டேரக்டர். ஒரு படம் முடித்தவொடனே அடுத்த இது ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ டக்குன்னு வேறு ஒன்று போயிடுவார், அதை முடிச்சிடுவார் அவருக்கு போவார், அப்போ தான் ஃபஸ்ட்டு படம் வரும். இப்போ என்னென்னா இப்போ மூணு படம் முடிச்சிட்டாரு, ரெண்டு படம் ஒரு வாரம் அவர் அவரோட படம் ஒரு வாரம் கழித்து இன்னொன்று ஒரு படம் வருது. ஏன் ஒரு வாரம் கழித்து கழித்து டப்பு 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 டப்புன்னு. ஸோ அவர் வேறு லெவல், ஆக்சுவலி தூங்கவே மாட்டார், செம்ம ஹார்ட் ஒர்க்கிங்கான வேறு லெவல் இதுதான். ஓகே ஸோ ஸ்கிரிப்ட் இதுனா அதான் வேற லெவல் டீடைல் அனலைஸ் பண்ணா ஒரு ப்ளோ பெரிய ஒரு பெரும் தலைவருடைய பயோகிராஃபி எடுக்கறனா. ஏன்னா அவருடைய எஃபோர்ட் நீங்க பாத்திருப்பீங்க, அவர் எவ்வளவு வர்க் பண்ணுவாருன்னு பாத்திருப்பீங்க. கரெக்டா என்ன தோணுது உங்களுக்கு, எப்படி வரும் அந்த படம் தலைவி? இல்ல ஆக்சுவலி வேற லெவல்ல தான் வரும், பேசப்படுற மாதிரி தான் வரும். வேற லெவல்ல தான் ஒரு அனலைஸ் எல்லாம் பண்ணி ரிசர்ச் எல்லாம் பண்ணி கண்டிப்பா அரசியல் தலைவர்கள் தான் நிறைய ரிசர்ச் பண்ணுவாரு. இது எனக்கு தெரிஞ்சு எல்கேஜிக்கு அடுத்தது வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆகும் நினைக்கிறேன். வெயிட் போட்டிருக்கீங்க, தாடி வச்சிருக்கீங்க, முடி வச்சிருக்கீங்க, என்ன போயிட்டு இருக்கு அடுத்து? அதான் இல்ல அடுத்தது வந்து ஜெயம் ரவீனாவோட 24th மூவி ஒன்று பண்ணோம். ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு படம் சீரு அப்படின்னு ஒரு படம், ஜீவானா பண்றாங்க ஹீரோவா. ஓகே ஸோ அதுல வந்து நெகட்டிவா ஒன்னு பண்றேன், நெகட்டிவா பண்ணேன். அதுக்காகவே மெயினா. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ வந்து இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஹீரோவோ இல்லை ஒரு கேரக்டர் அடிச்சாலோட நெகட்டிவ் வந்து நல்ல ஒரு ரீச் கொடுக்கும். ஏன்னா இது எனக்கு தெரிஞ்ச அரவிந்த் சாமி சார் கிரியேட் பண்ணதுன்னு நினைக்கிறேன், தனி ஒருவனுக்கு அப்புறம். ஸோ நெகட்டிவா பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஸோ உங்களுக்கு நெகட்டிவா ஒரு ரோல்ன்றப்ப என்ன தோணுச்சு? இல்லை அதான் சொல்கிறேன், நெகட்டிவான ஒரு ரோல். ஸோ எனக்கு அதான் இப்போ இதில் நான் வந்து வேறு லெவலில் ஒன்று பண்ணேன் அப்படின்னா எனக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், எல்லாமே பண்ணுறான்டா, அந்த இதுவும் பண்ணுறான் இதுவும் பண்ணுறான். ஸோ ஒரு ஒரு அக்செப்டபிலிட்டிக்காக தான் இது ஒரு ரீச் ஆகும் வேறு லெவலில் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறது. அண்ட் இது வந்து ஒரு ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஒரு ரோல், லைக் ஒரு ரவுடி பாய், ஒரு வேறு லெவலில் ஒரு லோக்கல் ரவுடி. ஸோ அவங்களுக்கும் ஜீவனாக்கும் இருக்க ஒரு ஒரு டஃப்பான ஒரு இது தான். ஸோ
அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நெகட்டிவாக ஆக்சுவலி பண்ணுறது. ஓகே ப்ரோ, ஸோ ஃபைனலாக வந்து தேங்க்யூ ஸோ மச் இன்டர்வியூ கொடுத்ததுக்காக. அப்படி ஈஸியாக விட்டுற மாட்டேன், ஃபைனலாக மாட்டி விட்றேன். என்னன்னா இப்போ ரீசெண்டாக 90ML சொல்லி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு தெரியுமா, பார்த்தீங்களா? ஒரு பையனா, இந்த சமுதாயத்தில் அக்கறை உள்ள ஒரு பையனா, நீங்கள் சொல்ல நினைக்கிற கருத்து அதை பற்றி, உங்கள் பாயிண்ட் ஆஃப்ல அதை பார்க்கும்போது என்ன தோணுது? இல்லை அது ஒரு மூவி, பார்ட் ஆஃப் அ மூவி, பிடிச்சிருந்தா போய் பாருங்க, பிடிக்கலன்னா ஐயோ என்னடா படம் எடுத்திருக்கான். அது இல்லை, க்ளோஸ் டு ஹார்ட் இல்லை. சம் மூவிஸ் எதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்றவங்க கற்றுக்கோங்க, மற்ற இதெல்லாம் வந்து லைக் இல்லைடா இது சும்மா ஒரு படத்துக்காக ஒரு கண்டென்ட்டுக்காக இது பண்ணுறாங்கன்றது நம்ம விட்டுருவோம். நமக்கு தப்புன்னு தெரிகிறத நம்ம கற்றுக்க மாட்டோம்ல, சொல்லுவோம்ல ஏய் தப்புடா வேணாண்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ட்ரெய்லர் கண்டிப்பாக அது எனக்கு தெரிஞ்சு ஓடுறோம், ஷுவராக படமும் ஓடுறோம். ஏன்னா எல்லா அடல்ட் மூவியும் இப்போ இந்த ஒரு ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, பட் இந்த அளவுக்கு பொண்ணுங்க இது கொஞ்சம் ரொம்ப டூ மச்சாக தான் இருந்துச்சு. ஆனால் இருட்டரையில் முரட்டு கொடுத்தோம் அந்த மாதிரி தான் டூ மச்சாக இருந்துச்சு. அதனால அந்த ஒரு ஜானரை ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி தெரியுமா பேசுறீங்க, கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவேன், ஈஎம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். ப்ரோ ஆனால் வேற லெவல் ப்ரோ. ஸோ நீங்கள் பார்ப்பீங்கன்னா படம் என்னுடைய சர்வம் டீம் சர்வம் வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச், அண்ட் இட் வாஸ் கிரேட் இன்டராக்டிங் வித் யூ.